ஒன்ஸ் நாம் பச்சை குத்துன உடனே இந்த நிரம்பி வந்து என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோலில் வந்து எபிடெர்மிஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் டெபாசிட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெர்மிஸுங்கிற ஒரு பகுதியில் போய் டெபாசிட் ஆகும். இந்த டெர்மிஸுங்கிற பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள் இருக்கும், நரம்புகள் இருக்கும். ஐயோ இப்படி குத்திட்டோமே, இப்போ நாம் வந்து வாழ்க்கையில் வேறு மாதிரி மாறிப்போச்சே, இப்போ என்னடா பண்ணுறது, ரிமூவ் பண்ண முடியாதுன்னா இல்லை அதுக்கும் வழி இருக்குதுங்க. இன்றைக்கி புது வகையான ஒரு லேசர் டெக்னாலஜி வந்திருக்குது. மற்றவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நீடில் உங்களுக்கு பயன்படுத்திடக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி, ஹெச்ஐவி இது போன்ற கிருமிகள் இருந்தால் நமக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எடிசன் தான் பச்சை குத்துறக்கும் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்காருங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சூரிய வெளிச்சத்தில் கூட அல்ட்ரா வயலட் ரேஸ் படும் பொழுது இந்த நிறமிகள் என்ன ஆகுனா சின்ன சின்ன தூள்களாக பிரேக் ஆச்சுன்னா நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் ஃபேட் ஆகும். ஆத்திச்சூடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேசக்கூடியது எதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த பச்சை குத்துறது பற்றி. பார்த்திங்கன்னா பொதுவாக இன்றைக்கி இதை வந்து பார்த்திங்கன்னா பிரபலமாக டேட்டூன்னு எல்லாமே இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த டேட்டூங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் அந்த பச்சை குத்துறது தான். இந்த பச்சை குத்துறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 வருஷமாகவும் இருந்திருக்குன்னு வரலாறு சொல்லுது. குறிப்பாக நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வயதான பாட்டிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கை முழுதும் பச்சை குத்திருப்பாங்க, தோள்பட்டையில் குத்திருப்பாங்க. இளம் பெண்களுக்கு இந்த நெத்தியில் பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு பச்சை குத்திருப்பாங்க. அது என்ன காரணம் பார்த்திங்கன்னா ஒருவேளை இளம் வயதிலே கணவனை இழந்துட்டால் நம்ம ஊரில் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு இருக்கு இல்லைங்களா. அப்போது இந்த பச்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு வகையாக தங்களுடைய உடலில் இந்த பச்சை குத்துறதை வந்து ஒரு அழகுக்காக, ஒரு தோற்றத்துக்காக, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு சிம்பாலிக்காக ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக பச்சை குத்துறது வழக்கம். சரி, இந்த பச்சை குத்துறது எப்படி வேலை செய்யுது? குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு மார்க்கர் பென் எடுத்து நீங்கள் கையில் வந்து பச்சை குத்துற மாதிரி வரைஞ்சி விட்டீங்கன்னா ஒரு 2 நாளில் பார்த்திங்கன்னா அது போயிடும். ஒன்று குளிக்கும்போது சோப்பிடும்போது போயிடும், இல்லை இந்த தோலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் விழுகும் பொழுது போயிடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 30,000-40,000 செல், அதாவது தோல் அணுக்கள் வந்து நம்ம உடம்புல இருந்து உந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,000,000 தோல் அணுக்கள் வந்து நம்ம உடம்புலேருந்து உந்துக்கிட்டே இருக்கும். அப்போது என்னாகும், நம்ம பச்சை குத்தும்போது அது போயிடணும் இல்லையா, அது ஏன் அழியாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை குத்தும் பொழுது நம்ம தோலுக்குள்ளே ஆழமாக இருக்கக்கூடிய பகுதியில் அந்த நிரம்பி, அதாவது இங்கு பச்சை குத்துற இங்கு போய் உள்ளே சேரதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை எப்பவுமே அழியாமல் இருக்குது. பார்த்திங்கன்னா பச்சை குத்துறக்கு அந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான விஷயங்களை பயன்படுத்திருக்காங்க. ஊசியை பயன்படுத்தியிருக்காங்க, சின்ன சின்ன ஷார்ப்பாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. முதல் அட்வான்ஸ்டாக ஒரு எலக்ட்ரானிக் ஒரு டேட்டூயிங் மிஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா எடிசன் தான் பச்சை குத்துறக்கும் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்காருங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எடிசன் உருவாக்கின என்கிரேவிங் மிஷின் ஒன்று இருந்திருக்கு. அதை தான் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை புதுப்பிச்சு நவீனமாக்கி ஒரு டேட்டூயிங் மிஷினாக டெவலப் ஆயிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய நவீனமான டேட்டூயிங் மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. அதில் இருக்கக்கூடிய ஊசி பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 50-3000 வாட்டி தோலில் வந்து துளையிட்டு அந்த இங்கை வந்து தோளுடைய ஆழமான பகுதிக்கு டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி வந்து அந்த பச்சை குத்துற மிஷினில் இருக்குங்க. சரி, எப்படி இந்த பச்சை வேலை செய்யுதுங்கிறத பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நாம் பச்சை குத்துன உடனே இந்த நிரம்பி வந்து என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோலில் வந்து எபிடெர்மிஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் டெபாசிட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெர்மிஸுங்கிற ஒரு பகுதியில் போய் டெபாசிட் ஆகும். இந்த டெர்மிஸுங்கிற பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள் இருக்கும், நரம்புகள் இருக்கும். டெர்மிஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ரோபிளாஸ்ட்னு ஒரு அணு இருக்கும். இதுதான் அந்த பச்சை நிறமையை உள்ளுக்குள்ளே தங்க வச்சுட்டு அந்த பச்சை கலருக்கான அந்த பச்சையை வந்து நிரந்தரமாக வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஒன்ஸ் பச்சை குத்துறோடனே அந்த நிறமையை அந்த டெர்மிஸ்குள்ளே போன உடனே என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புனுடைய பாதுகாப்பு கவசம், பாதுகாப்பு அமைப்பு உடனே அலர்ட் ஆயிரும். நம்ம உடம்புக்குள்ளே ஒரு அந்நிய பொருள் வந்துருச்சு, இந்த பொருளை உடனே ரிமூவ் பண்ணோன்ட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த அணு வந்து அங்கே வந்து அந்த நிரம்பியை சாப்பிட்டுட்டு தன் வயிற்றுக்குள்ளே நிரப்பிக்கும். ஆனால் எவ்வளோ நிரப்பினாலும் முக்காவாசி நிரம்பி அங்கே தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய நிரம்பியை இந்த டெர்மிஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ரோபிளாஸ்ட்டுங்கிற சொல்லக்கூடிய அணு வந்து உள்ளே வாங்கி அது உடம்புக்குள்ளே வச்சுக்கும். அப்போது அந்த நிறம் அந்த இங்க் அங்கேயே அந்த டெர்மிஸில் சஸ்பெண்ட் ஆகி அங்கேயே இருக்கிறதுனால தான் எவ்வளோ நாள் ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வந்து நம்ம உடம்புட்டு போகிறதே இல்லை. சாகர வரைக்கும் பச்சை இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். ஆனால் பச்சை குத்திய 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மேல் தோலில் இருக்கக்கூடிய அந்த பச்சை குத்துறக்கூடிய அந்த இங்கு போயிடும். ஆனால் அந்த ஆழமாக இருக்கக்கூடிய இங்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஸ்டில் பச்சை குத்துறது வந்து அந்த நிரம்பி வந்து ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் கூட அல்ட்ரா வயலட் ரேஸ் படும் பொழுது
இந்த நிறமிகள் என்ன ஆகுனா சின்ன சின்ன தூள்களாக பிரேக் ஆச்சுன்னா நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் ஃபேட் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்ப்பு சக்தியே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அப்பப்போ இதை அட்டாக் பண்ணி அந்த சின்ன சின்ன தூள்களெலாம் உடச்சி ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் பச்சை ஒரு வாட்டி குத்துனா அது ஃபேட் ஆகிட்டு தான் போக முடியும், டோட்டலாக மறையாது. சரி, ஒரு வாட்டி நீங்கள் பச்சை குத்திட்டீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இவங்க தான் நம்ம வாழ்க்கை துணைவி இல்லை வாழ்க்கை துணைவர் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாம் சின்னம்லாம் கையில் குத்திருப்பாங்க. ஐயோ இப்படி குத்திட்டோமே, இப்போ நாம் வந்து வாழ்க்கையில் வேறு மாதிரி மாறிப்போச்சே, இப்போ என்னடா பண்ணுறது, ரிமூவ் பண்ண முடியாதுன்னா இல்லை அதுக்கும் வழி இருக்குதுங்க. இன்றைக்கி புது வகையான ஒரு லேசர் டெக்னாலஜி வந்திருக்குது. அந்த லேசர் கன் வச்சு இந்த நிறமியை சின்ன சின்ன துகள்களாக நம்ம பிரேக்கப் பண்ணி விட்டுட்டோம்னா போதும், கொஞ்ச நாளில் அந்த பச்சையும் ரிமூவ் பண்ணிட முடியும். ரப்பர் வச்சு அழிக்கிற மாதிரி கிடையாது. ஆனால் இந்த லேசர் கருவியின் மூலம் அந்த கதிர்வீச்சினால் இந்த நிறமிகளை சிறு சிறு துகள்லாம் உடைக்கும் பொழுது உடம்பு வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். அப்படியே அந்த பச்சை மறைஞ்சு போயிடும். சில நேரங்களில் அந்த பச்சையை ரிமூவ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். பட் டோட்டலாக ரிமூவ் பண்ண முடியாதுன்னு இல்லை, இன்றைக்கி பச்சை குத்திருந்தாலும் அது ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ எங்கே அவசரமாக பச்சை குத்த கிளம்பிட்டீங்களா, சரி பார்த்து பாதுகாப்பாக குத்திக்கிங்க. ஆனால் பச்சை குத்ததில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது. சில பேர்த்துக்கு இந்த நிறமினால் அலர்ஜி வரலாம். அதே மாதிரி பாதுகாப்பாக ஹைஜீனிக்காக குத்துறாங்களான்னு பார்த்துக்கணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை குத்துறக்கான நீடில் பயன்படுத்தும் பொழுது மற்றவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நீடில் உங்களுக்கு பயன்படுத்திடக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி, ஹெச்ஐவி இது போன்ற கிருமிகள் இருந்தால் நமக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஸ்போசபிள் டாட்டோயிங் நீடில்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாங்கிற விஷயத்த நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.